இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் தமிழ் மாணவர்களின் தமிழ் வளர்ச்சிக்காக பல போட்டிகளை தமிழில் நடத்தி கொண்டிருக்கிற உமர் புலவர் நிலையத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். உமர் புலவர் நிலையத்துக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா சிந்தாவோட கட்டிடம். இது வந்து சிங்கப்பூர் இந்தியர் மேம்பாட்டு சங்கம்னு சொல்லுவாங்க. ஏழை இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் இது வந்து உதவுகிறது. நிறைய ஏழை மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாகவே வந்து டியூஷன்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே. இன்றைக்கி உமர் புலவர் நிலையத்துக்கு வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாரதியார் விழா இங்கே நடந்துச்சு. பாரதியார் விழா வருஷம் வருஷம் வந்து உமர் புலவர் நிலையத்தில் வந்து நடக்கும். கவிதை போட்டி, பேச்சு போட்டி, இந்த மாதிரி நாடகங்கள் நிறைய அந்த மாதிரி போட்டிகள்லாம் நடைபெறும். அந்த போட்டிகளில் பார்த்திங்கன்னா எங்கள் என்னுடைய பொண்ணு மற்றும் அவர்கள் தோழி குழுவினர் நான்கு பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் ஒன்று நடத்தினாங்க. செட் 3 செட் 4க்கான ஒரு நாடகத்தில் வந்து முதல் பரிசு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு உமர் புலவர் நிலையத்துக்கு வந்திருக்கும். இதுதான் உமர் புலவர் நிலையம். ஸோ வந்து சின்ன பிள்ளைகளை வந்து இங்கே வந்து கூட்டி வந்திருக்கிறேன். என் பொண்ணை வந்து பாட்டு போட்டிக்கெலாம் கூட்டி வந்திருக்கேன். அப்போ வந்து நானே பாட்டெலாம் எழுதி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து கூட்டி வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்களோட தமிழ் புலமே வளர்ந்துட்டு கூட சொல்லலாம். ஸோ வந்து எங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் அவங்களே வந்து ஓனாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. எங்களோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய தமிழ் புலவரான இந்த உமர் புலவர் சீராபுராணம் என்ற தமிழ் காப்பியத்தை பாடியிருக்கிறார். இவரோட நினைவாக தான் இன்னைக்கு வந்து சிங்கப்பூரில் இந்த நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. குழந்தைங்க வந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு வளர்கிறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக அமையணும். ஒன்று அவங்களுடைய பெற்றோர்கள், இரண்டாவது அவங்களுடைய நண்பர்கள். இந்த ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல பழக்க வழக்கத்தோடு குழந்தைங்க நல்லா வளருவாங்கங்க. வந்து நல்ல நண்பர்கள் அமைக்கணும். தீய நண்பர்களோடு சேர்ந்தால் கண்டிப்பாக தீய பழக்க வழக்கம் தான் வரணும். ஸோ பெற்றோரும் குழந்தைகளுக்கு முன்னாடி நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடு அவங்க வாழ்ந்தால் தான் குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து நல்ல நண்பர்களும் நல்ல பெற்றோர்களும் அமைஞ்சால் ஒரு குழந்தை வந்து தீய வழியில் போக மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நல்ல நல்ல பெற்றோர்கள் நல்ல நண்பர்களை குழந்தைங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழை பேச மறப்பேனும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தமிழ் மொழி பண்பாட்டுக் கழக ஏற்பாட்டில் நடைபெறும் பாரதியார் விழா இதுவே தொடங்குகிறது. தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் பாரதியாரை பெருமைப்படுத்தும் விதமாக பாரதியார் பெயரிலே ஒரு மாபெரும் விழாவினை கடந்த 22 ஆண்டுகளாக வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழா தொடங்கினோடனே நர்சரி குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்க அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேச்சாளர்கள்லாம் பேசினாங்க. அந்த நர்சரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 வயசு தாங்க இருக்கும். அவ்வளோ அழகாக வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு அவங்க அழகாக வந்து ஃபோட்டோக்கெலாம் ஃபோஸ் கொடுக்குறாங்க. ஃபோஸ் கொடுத்து நின்று குரூப் ஃபோட்டோ அமைதியாக எந்த சேட்டையுமே இல்லாமல் எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த குழந்தைங்களாம் இவ்வளோ அறிவாக இருக்காங்களா இல்லை அந்தளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரில. அவ்வளோ அருமையாக அமைதியாக வாங்கிட்டு போனாங்க. சரி, நல்லா கவனிச்சுங்க. ஒரு கரம் இப்படி உயர்த்தினா நீங்க பாரதின்னு சொல்லணும். நான் ரெண்டு கரம் உயர்த்தினா நீங்க என்ன சொல்லணும்னா பாரதியை படி சொல்லுங்க. பாரதியை படி பாரதிரப்படி அப்படின்னு சொல்லணும். பாரதியை படி பாரதிரப்படின்னு சொல்லணும். சரியா சரியா? இப்போ ஒரு ஒரு விரல் உயர்த்தினா என்ன சொல்லணும்? ரெண்டு விரல் உயர்த்தினா சத்தம் பத்தலையே. சரி சரி, ஒரு நிமிஷம் மாணவர்களே, உங்களுக்காகவே நான் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா எடுத்துங்க. சரி, இப்படி பண்ணா பாரதியை படி பாரதிர படின்னு சொல்லணும். சரியா, ஆரம்பிக்கலாமா? பாரதி கல்வி கற்று பஞ்சம் நீக்கி பாறை நம்மை ஆள சொன்னவன் பாரதி. கோபம் நீக்கி ஆயுள் நீட்டும் வழியை சொன்னவன் பாரதி. அன்பு காட்டி மாண்டபின்னும் வாழச் சொன்னவன் பாரதி. அன்பு காட்டி மாண்டபின்பும் வாழச் சொன்னவன், அதே வழியில் தானு வாழ்ந்து என்றும் வாழ்பவன் இன்றும் வாழ்பவன் பாரதியைப்படி பாரதிரப்படி.
பாடுங்க. பாரதியை பாரதி அப்படி ஐயா சொன்னாங்க, பாரதியை படித்தால் அச்சம் நீங்கும், கால நடுநடுங்க விழிக்கும் கண்கள் கிடைக்கும், வியனுள் அனைத்தையும் அமுதன் நுகர அகத்திலே அன்பெனும் வெள்ளம் ஊற்றெடுக்கும். நாம் செத்த உடலாகும் நம் சிந்தை தெளிவாகும், நமது வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும், அதை நிறைவேற்ற மனதில் உறுதி வரும். பாரதியை படி பாரதிரப்படி, அது உன்னை பாரதிபதி என ஏற்றும் படி, ஏற்றும் நீ படி. நன்றி, வணக்கம். மீண்டும் அமைப்பினுடைய தலைவர் ஐயா ஹரிகிருஷ்ணன். நிறைய பேச்சாளர்கள்லாம் பேசினதுக்கப்புறமா கடைசியாக வந்து மலேசியாலேருந்து வந்த வழக்கறிஞர் பாண்டித்துறை அவர்களுடைய ஸ்பீச் அற்புதங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே பேசினாங்க, என்னால் அதெல்லாம் வந்து எடுத்து போட முடியல. நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அவங்களோட ஸ்பீச். அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினாங்க, செம்மையாக இருந்தது அவங்களுடைய பேச்சு. நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது அவங்களுடைய பட்டிமன்றத்துக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்து கடைசியாக தான் செட் 3 செட் 4 க்கான பிரைஸு, முதல் பிரைஸு கொடுத்து எங்கள் பொண்ணு வாங்கினதுக்கப்புறம் விழா வந்து இனிதே முடிவடைந்தது.